அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. இந்த கல்லு தான் நீ, இந்த மூணு கல்லையும் வச்சா தான் கூட்டாஞ்சி வர ஆக்க முடியும். உங்களுக்கு கண்ணு தான் நல்ல கண்ணு நினைச்சே, ஆனா விஷயம் நிறைய இருக்குதுங்க.
வண்டியும் காணா யாரையும் காணுமே. இதோட எத்தனையோ மாப்பிள்ளைய விரட்டிட்டோம். இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிய ஊருக்குள்ள நாமும் கெட்ட பேர் வாங்கிட்டோம். இதே குழப்பாத்தமா என் தங்கமே, என் தங்கத்தின் தங்கமே. என்னது இடுப்புல அடுப்ப வச்சுக்கிட்டு போல இன்னைக்கு கூட்டாஞ்சோர் ஆக்கலாமா? இன்னைக்கு கணக்குள்ள கூட்டாஞ்சோர் ஆக்க போறேங்க. மாப்பிள்ள வண்டி வந்தாச்சு. வண்ணையார் வீட்டுக்கா போறீங்க? ஆமாயா. இப்படித்தான் அந்தியூர்ல இருந்து ஒருத்தன் பொண்ணு பார்க்க வந்த, பாத்துட்டு போன மறுநாள் அவ அத்தை சேர்த்து போயிட்டாயா? ஐயோ, ஜாதகமாவது சகுனமாவதுன்னு வீரம் பேசிக்கிட்டு வீரப்பன் பாளையத்துல இருந்து ஒருத்த வந்தா வந்தா போயிட்டான். எங்க பொண்ணு வீடுக்கா? மேலையா. அதுவும் இல்லாம பொண்ணு ஒரு மாதிரி சாயந்தரம் ஆனா ஜன்னல திறந்து எட்டி எட்டி பாக்கும். ஜன்னல திறந்த உடனே ஒருத்தன் எதிர்த்தாப்புல சிரிச்சுக்கிட்டு நிப்பான். அவன் வேற யாரும் இல்ல, அதுவும் அந்த மரத்தடியில நிக்கிறானே அவன் தான் அந்த பொண்ணு லவ் பண்றான். மாப்பிளா ஏ நான் தான் இழிச்சியா அந்த பொண்ணை கட்டிட்டு நான் பார்த்தா இப்பவே சுத்துருவா போல இருக்கேன். போச்சு, இதையும் கெடுத்துட்டான். என்னை நீ பார்க்கும் போது மண்ணால் பார்க்கின்றேனே. ஜிஞ்சனுக்கு ஜனக்கு நான் சொல்லி தரேன் கணக்கு. ஆங்குயிலே பூங்குயிலே கேரி ஒன்னே கேரி நமீதகிட்டே போயே. தாத்தா பெரிய பச்சத்தப்பா கொஞ்சம் வரீங்களா? ரெண்டு ரூபாய் தரலாம் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் கோல்டு இதாங்க. என்னமோ குடுத்துட்டு போறாளே. கண்ணு சரியில்ல, காது கேட்கல. யோ கணக்கு, வாய சீக்கிரம். இவ்வளவு வேகமா போனா எப்படிங்க? மெதுவா போங்க. யாரு ஊருக்கு புதுசா இருக்கு? எக்ஸ்கியூஸ் மீ, அப்படிப்பட்ட ஒரு ஆளே இந்த ஊர்ல இல்லீங்களே. யோ, சும்மா இருக்க மாட்டேன். என்னது குடும்ப கட்டுப்பாடு ஆபீசரா? நம்ம தோட்டத்து பங்களாவில இந்த அம்மாவ தங்க வச்சிருக்கியா? வேண்டிய வசதி எல்லாம் பண்ணி கொடு. தேங்க் யூ சார். வர பெட்டியா?
ஓ தேங்க் யூ மிஸ்டர் டோரிகனா. என்ன என் பேர் என்ன தெரியுமா? பிச்ச. பிச்சையா? எஸ் எஸ். ஐ அம் வெரி சாரி மிஸ்டர் பிச்ச. தம்பி நம்ம ஊர் எல்லைக்குள்ள வந்துட்டோம். இதான அது ஒரே வறட்சியா இருக்குது. என்ன தம்பி கண்ணு கெட்டின தூரம் பச்சை பசேல்னு கிடக்குது. என்ன ஊரியாது, எங்க பார்த்தாலும் சேரும் சகதிமா. கண்ணுக்கு குளிர்ச்சியா பச்சை பசேல்னு கொத்தும் குலையுமா ஒண்ணுமே மாட்ட மாட்டேங்குதே. ஊருக்குள்ள வந்துட்டீங்கல்ல, இனி பாருங்க கொத்தும் குலையுமா மொத்தமா கிடைக்கும். என்ன சிரிப்பியாது கணக்கு. வண்டி நிறுத்து, வண்டி நிறுத்து, 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 நிறுத்து. என்னங்க ஏதாவது கிடைச்சிருச்சா? கண்ணுக்கு குளிர்ச்சியா கேட்டீங்கல்ல கணக்கு. யாரு அந்த பாப்பா? பாப்பா பாப்பாவெல்லாம் புறக்காம இருக்கிறதுக்கு வழி சொல்ற ஆபீசர் அம்மா. ரொம்ப அருமையான தொழில், நமக்கு முக்கியமாச்சே. அது மட்டும் இல்ல, நம்ம தோட்டத்து பங்களாவில தான் தங்கி இருக்காங்க. இன்னும் வசதியா போச்சு. ஏன் கணக்கு உடம்பு எப்படி இருக்கு? எத்தனை நாளா இந்த வேலை? மூணு ஜோடி செருப்பு புதுசா வாங்கி வச்சிருக்கேன். ஜாக்கிரதை. ரொம்ப வசதியா போச்சு. ஜயா சிரிச்ச? இல்ல, மூணு ஜோடி செருப்பு வாங்கி வச்சிருக்காங்களாம். அது உங்களுக்கா எனக்கான சந்தேகம் வந்துருச்சு, அதான் சிரிச்சேன். அது உங்களுக்கு ஜோக்க தெரியுதா? நடந்தேவா பெரிய பெட்டியை தலையில வச்சுட்டு போயிட்டு